सरितं रघुनाथस्य शतकोटि प्रविस्त्रं एकैकम् अक्षरं प्रोक्तं महापातकनाशनम्। இந்த ஸ்லோகம் ராமாயணம் என்னும் திவ்ய சரித்திரத்தின் பெருமையையும் ஸ்ரீ ராமபுராணனுடைய மகிமையையும் நன்கு விளக்கி பேசுகிறது. ஈடு இணையற்ற இந்த ராமசரித்திரத்தை நமக்கு வழங்கி அருளியவர் ஸ்ரீ வால்மீகி முனிவர். அவர் அருளி செய்த ராமாயணத்தில் உபகதையாக வரும் பகீரதன் பெற்ற கங்கையை பற்றித்தான் நாம் காணப்போகிறோம். பகீரத பிரயத்திரம் என புகழ் பெற்ற இந்த புண்ணிய கதையை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பாவங்கள் தொலையும், சத்வகுணம் மேலோங்கி நிற்கும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என பலஸ்ருதியாக வால்மீகி முனிவர் நமக்கு உறுதி அளிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த புண்ணிய கதையை நாமும் இப்போது அனுபவிக்கலாம் வாருங்கள். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரபத்யதே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான்யம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. இந்த ஸ்லோகத்தை சொல்லிதான் விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பினார். தன்னுடைய யாகத்தை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்வதற்காக ராமனையும் லக்ஷ்மணனையும் அயோத்தியிலிருந்து அழைத்து கொண்டு வந்திருந்தார் விஸ்வாமித்திரர். வந்த வேலை பூர்த்தியாகிவிட்டது, தாடகை மாய்ந்தாள். அதற்கு பின்னாலே ராமனுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரருடைய எண்ணத்திற்கு ஒரு சந்தோஷம் கிடைத்தது. இதிலேயே ஜனக மன்னன் தன்னுடைய புத்திரி ஆகிய சீதைக்கு ஒரு சுயம்பரம் நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அந்த தகவலானது விஸ்வாமித்திரருக்கு கிடைத்தது. இந்த மகிழ்ச்சியிலே ராமனையும் லக்ஷ்மணனையும் மற்றும் சக முனிவர்களையும் ரிஷிகளை எல்லாம் அழைத்து கொண்டு மிதிரைக்கு புறப்பட்டு சென்றார். போகின்ற வழியிலே கங்கை கரையிலே மூதாதிகளுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை எல்லாம் செய்துவிட்டு பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் முடித்து அமர்ந்திருக்கின்ற வழியிலே ராமனும் லக்ஷ்மணனும் ஆவலாய் முனிவரிடத்திலே இந்த கங்கையினுடைய சரித்திரத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திர முனிவர் பரம பவித்திரமான சகல பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த கங்கையினுடைய சரித்திரத்தை சொல்கிறார். அயோத்தியாதிபதி சகரனுக்கு இரண்டு மனைவிமார்கள், கேசினி சுமதி என்ற இரண்டு தனது பத்னிகளையும் அழைத்து கொண்டு இமயமலையில் போய் தவம் செய்தான். ஏனென்றால் அவனுக்கு புத்திரபாகியம் இல்லை. பிருகுமுனிவனுடைய அனுகிரகத்தினாலே சந்தானம் பெறுவாய் என்று அவர் வரம் தந்தார். உன் பத்னிகளில் ஒருத்தி ஒரு புத்திரனை பெறுவாள், உன்னுடைய வம்சம் அதன் வழியாக பெருகும், இன்னொரு பத்னியானவள் 60,000 புத்திரர்களை பெறுவாள் என்று ஆசீர்வாதம் பண்ணினார். ராஜபுத்திரிகள் முனிவரை பார்த்து கேட்டார்கள், சுவாமி யாருக்கு ஒரே மகனும் யாருக்கு பல குமாரர்களும் கிடைக்கும் என்று கேட்டார்கள். ஒருத்திவரும் ஒரே மகன் வழியாகத்தான் வம்சம் பெருகும், மற்றவள் பெறும் அநேக புத்திரர்கள் பலவான்களாக வளர்ந்து பெரிய புகழ் பெறுவார்கள், உங்களுக்கு யாருக்கு எது இஷ்டம் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். மக்களுடைய ஆசைகள் பலவிதமாக இருக்கின்றபடினாலே கேசரியானவள் கேட்டாள், வம்சம் வளர்க்கும் ஒரு மகன் தனக்கு போதும் என்றாள். சுமதி கேட்டாள், பலமும் கீர்த்தியும் அடையப்போகும் அநேக மக்களை பெற வேண்டும் என்று கேட்டாள். அப்படியே ஆகட்டும் என்று முனிவர் வரம் கொடுத்து விட்டார். இப்படியாக கேசினியானவள் அசமஞ்சன் என்ற ஒரு மகனை பெற்றாள். சுமதியானவள் வடிவமற்ற ஒரு பிண்டத்தை பிரசவித்தாள். அந்த பிண்டம் பொறிந்து அதனின்று முனிவர் சொன்னபடி 60,000 குழந்தைகள் உண்டானார்கள். குழந்தைகளை காப்பதற்காக தாதிமார்கள் அமர்த்தப்பட்டார்கள். குழந்தைகள் எல்லாம் நாளொரு மேரியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து வந்தார்கள். மூத்த மனைவியின் குமாரன் அசமஞ்சன் வளர வளர ஒரு குரூர குணத்தை அடைந்தான். ஊரில் உள்ள குழந்தைகளை எல்லாம் பிடித்து கொண்டு போய் ஆற்றில் விடுவது, போட்டோர்களை தத்தளித்து சாவதை பார்த்து சிரித்து மகிழ்வது, இப்படியெல்லாம் ஒரு பைத்தியம் படித்து போன்று அசமஞ்சன் காணப்பட்டான். ஜனங்கள் எல்லாம் அவனை வெறுத்தார்கள். அரசனுடைய அனுமதியோடு அவனை ராஜ்யத்தை விட்டே துரத்தி விட்டார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு மகன் பிறந்திருந்தான். அவன் பெயர் அம்சுமான். அவன் மிகவும் குணசாலி, எல்லோருடைய அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதித்தான். நல்ல சீலமும் அறிவும் பொருந்தியவனாக வளர்ந்து வந்தான். இந்த சமயத்திலே சகரன் ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் செய்ய தீர்மானித்து அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். அஸ்வமேத யாகத்திற்குரிய குதிரையை ராஜகுமாரன் அம்சுமான் காத்து வந்தான். ஆனால் இந்திரன் ராட்சச வேஷம் பூண்டு குதிரையை கொண்டு போய் பாதாள லோகத்திலே அடைத்து வைத்து விட்டான். அதாவது அஸ்வமேத யார் செய்தாலும் இந்திரனுக்கு முதல்ல வேர்த்து விடும். அஸ்வமேத யாகத்தை செய்துவிட்டால் தனக்கு ஏதாவது பதவி பறி போய்விடுமோ என்ற பயம் இந்திரனுக்கு எப்போதும் உண்டு என்று சொல்வார்கள். அதன்படியே இந்த குதிரையை கடத்தி கொண்டு போய்விட்டான் இந்திரன். குதிரை காணாமல் போன விஷயம் தெரிந்தவுடன் தகரன் வருத்தப்பட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சு குதிரையை கொண்டு வர வேண்டும் என்று அந்த சுமதியினுடைய புத்திரர்களான 60,000 ராஜகுமாரர்களையும்
பூமண்டலம் முழுவதும் தேடி வரும்படி ஆணையிட்டான். சக்கரபுத்திரர்கள் அனைவரும் அங்கே குதிரையை தேடிக்கொண்டு உலகமெல்லாம் சுற்றி அட்டகாசம் செய்தார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. கடைசியிலே பாதாள லோகத்திலே ஒரு மூலையிலே தங்களுடைய குதிரையை கண்டார்கள். அங்கே குதிரை மாத்திரமல்ல, சாக்ஷாத் மகாவிஷ்ணுடைய அம்சமாகிய கபிலர் அங்கே யோகத்தில் இருந்தார். இப்போது என்ன நினைத்தார்கள் அந்த சகர குமாரர்கள்? இவர்தான் குதிரையை திருடிக்கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கோபாவேசமாக கபிலர் மேல் பாய்ந்தார்கள். யோகத்திலிருந்த கபில முனிவர் கண்களை திறந்து பார்த்தார். ஹும் என்று ஒரு பெருமூச்சு அறிந்தார். அவ்வளவுதான், ராஜபுத்திரர்கள் 60,000 பேரும் அங்கே சாமரானார்கள். யார் குதிரையை காணவில்லை, தன்னுடைய குமாரர்கள் எல்லாம் திரும்பி வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தான் அரசன். சில நாட்கள் ஓடின. அம்சுமானை பாதாளம் போன குமாரர்களுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை. நீ வீரன் அல்லவா, ஆகவே அவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வா என்று அனுப்பி வைத்தான். அம்சுமானும் சகரனுடைய அணைப்படி பாதாள லோகம் சென்று எல்லா பக்கங்களும் சுற்றி பார்த்தான். ஒரு இடத்திலே ஒரு பெரிய சாம்பல் குவியல், அதற்கு பக்கத்திலே யாக குதிரையும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். சகர ராஜாவினுடைய பத்னி சுமதியினுடைய சகோதரன் தான் கருட பகவான். அங்கே தற்செயலாக வந்தவன் அம்சுமானை பார்த்து, கவலைப்படாதே, இந்த சாம்பல் குவியலாக இருக்கக்கூடிய சகரகுமாரர்கள் கபில தேவரால் கவிக்கப்பட்டு சாம்பலாய் போயிருக்கிறார்கள். நீ குதிரையை குடித்து சென்று யாகத்தை முடித்துக் கொள்ளுங்கள். சபிக்கப்பட்ட ராஜகுமாரர்கள் நல்ல கதியை அடைய வேண்டுமானால் தேவலோகத்து கங்கையை இங்கே வரவழைத்து சாம்பலை கரைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சாப விமோசனம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லிவிட்டு கருட பகவான் போய்விட்டார். இப்போது குதிரையோடு அம்சுமான் வேகமாக திரும்பி போய் தன்னுடைய பாட்டன் மகாராஜாவிடம் விஷயத்தை சொன்னான். நல்லபடியாக அஸ்வமேத யாகத்தை எல்லாம் முடித்த சகரன் யோசனை செய்தான். யோசித்து யோசித்து என்னது செய்வதென்று தோன்றாமல் அந்த துயரத்திலேயே உயிர் நீர்த்து விட்டான். 30,000 ஆண்டுகள் வாழ்ந்து சகரன் இறந்தான் என்று ராமாயணம் சொல்கிறது. சகரனுக்கு பின்னாலே அம்சுமான், அம்சுமானுக்கு பிறகு திலீபன், திலீபனுக்கு பிறகு பகீரதன் அயோத்தியை ஆண்டார்கள். அம்சுமானும் திலீபனும் தங்கள் மூதாதையனுடைய நற்கதிக்கு வேண்டியதை செய்ய முடியவில்லையே என்று எண்ணி எண்ணி துக்கப்பட்டு கொண்டே காலமாகிவிட்டார்கள். திலீபனுக்கு பின் அவன் குமாரன் பகீரதன் அயோத்திக்கு அதிபதியானான். அவன் மகா தீரன் என்று சொல்வார்கள். அவன் ராஜ்யத்தை மந்திரிடத்தை ஒப்படைத்துவிட்டு கோகர்ணத்தில் நீண்ட தவம் புரிய போனான். 4 பக்கங்களிலும் தீ மூட்டி தலையானது மேலே வெயிலிலே தெரியும்படி செய்து கொண்டு மாதம் ஒருமுறையே ஆகாரம் உண்டு உக்கிரமான தவம் புரிந்தான். ஒரு விடாமுயற்சிக்கு ஒரு பெயரே பகிரத பிரயத்தனம் என்று சொல்வார்கள். பகிரதன் நீண்ட காலம் அன்னவாகாரம் என்று கடும் தவம் செய்து அங்கு பிரம்மாவுனுடைய அனுகிரகத்தை பெற்றான். பிரஜாபதி பிரம்மா பகிரதனுடைய தவத்தை அங்கீகரித்து அவனுக்கு தரிசனம் கொடுத்து 2 வரங்களையும் கொடுத்தார். அதாவது பகிரதனுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த புத்திர பாக்கியத்தை கேட்டு பெற்றான் பகிரதன். அதோடு என்னுடைய மூதாதையர்கள் சாபத்திற்கு இரையாகி சாம்பலாக பாதாளத்திலே கிடப்பதை கங்கை ஜலத்தால் கரைத்து நீர்க்கடன் செய்து அவர்கள் சொர்க்கம் சேர ஆவண செய்ய வேண்டும் என்று பிரம்மாவிடம் கேட்க பிரம்மாவும் அதற்கு இணங்கி அந்த வரத்தை கொடுத்தார். ஆனால் மேற்கொண்டு விஷயத்தை சொன்னார். கங்கை கீழே இறங்கி வந்தால் அதனுடைய வேகத்தை இந்த பூமி தாங்காதே. அதை தாங்கக்கூடியவன் உமாவதி ஒருவன்தான் செய்ய முடியும். ஆகையினாலே அவனை குறித்து தவம் செய்வாய், அவனுடைய அனுகிரகத்தை பெறுவாய் என்று சொல்லிவிட்டு பிரம்மா மறைந்து விட்டார். பகிரதன் நீண்ட காலம் அன்னாகாரமின்றி கடும் தவம் செய்து சங்கரனுடைய அருளை பெற்றான். பரமசிவனும் தரிசனம் தந்து பகிரதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். ஆகாய கங்கையானவள் கீழே இறங்கி வந்தாள். மகாதேவன் கங்கையை சடையிலே தாங்கி அங்கிருந்து 7 சிறு ஆறுகளாக அடக்கத்தோடு கங்காதேவி வெளிப்பட்டாள். 3 ஆறுகள் கிழக்கு முகமாகவும் 3 ஆறுகள் மேற்கு முகமாகவும் சென்றன. 7வது ஆறு பகிரதனுடைய பின்னாலேயே சென்றது. பகிரதன் மகிழ்ச்சி பரவசமானான். தலைமுறை தலைமுறையாக காத்திருந்த தன்னுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் நற்கதி உண்டாயிற்றே என்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தான். இப்படி கங்காதேவியானவள் பகிரதன் தேரை பின்பற்றியே சென்று கொண்டிருந்தாள். இப்படி சென்ற புண்ணிய நதியானது வழியிலே ஒரு இடத்திலே ஜன்குரிஷினுடைய யாகசாலையை கலைத்து விட்டு சென்றதனாலே அந்த முனிவருக்கு கோபம் வந்தது. என்ன செய்தார்? ஓடி வந்த கங்கையை அப்படியே கையில் எடுத்து உறிஞ்சி ஆஜமனம் செய்து விட்டார். கங்கை முற்றிலும் மறைந்து போய்விட்டது. பகிரதன் பதைத்து போனான். செய்வதறியாமல் திகைத்து நின்றான். தேவர்களுடைய அனுகிரகம் கிடைத்தது. தேவர்களெல்லாம் விஷயத்திலே வந்து விஷயத்தை சொல்லி பகிரதனுடைய தவத்தை பயனடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பயனாக மறுபடியும் அந்த ரிஷியானவர் நதியை தனது வலது காதல் வழியாக வெளிப்படுத்தி மேலே போக விட்டார். இப்படி ரிஷியினுடைய உடலிலிருந்து வெளிப்பட்டு வந்ததினாலே ஜான்குவி என்ற பெயரும் அந்த கங்கைக்கு கிடைத்தது என்று சொல்வார்கள்.
பின்னாலே எந்தவிதமான இடையூறில்லாமல் கங்கை சாகரம் சேர்ந்தாள். அங்கிருந்து பாதாள லோகம் புகுந்து சகரபுத்தர்களுடைய அந்த எரிந்து சாம்பிரான இடத்தை புரிதமாக்கினாள். பகீரதனும் தனது மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செய்து முடித்து அவர்களை உத்தமலோகம் அடைய செய்தான் என்று இந்த பகீரதனுடைய பிரயத்தன கதை முடிகிறது. பகீரதன் தன்னுடைய தொடரா முயற்சியால் பூமிக்கு கொண்டு வந்த புண்ணிய நதிக்கு பகீரது என்று ஒரு பெயர் வழங்கலாயிற்று. இப்படி கங்கைக்கு போய் ஸ்நானம் செய்தாலும் அல்லது இந்த புண்ணிய கதையை பக்தியோடு படித்தாலும் கேட்டாலும் பாவங்களெல்லாம் தீர்ந்து மறைந்து சுத்த சத்தோகுணம் உண்டாகி நல்ல சீலமும் எடுத்த காரியங்களெல்லாம் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் என்று வால்மீகி முனிவர் இந்த கதையை ஒரு பலஸ்ருதியாக சொல்கிறார். பெரியாழ்வார் பாடுகிறார், தங்கையை மூக்கும் தமையனை தலையும் கடிந்த என் தாசரதி போய் எங்கும் தன் புகழா விருந்து அரசாண்ட என் புருஷோத்தமன் இருக்கை கங்க கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்துடனுக்கும் கங்கையின் கரைமேல் கைதோழ நின்ற கண்டமென்னும் கடினகரே என்று தேவப்பிரயாகை என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு 11 பாசுரங்கள் பாடி பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆகினாலே அப்பேற்பட்ட அந்த கங்கையையும் சேவித்து கொண்டு கங்கை கரையிலே நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நீலமிக பெருமாள் ஆகிய அந்த புருஷோத்தமனையும் புண்டரீகவல்லி தாயாரையும் நாம் சேவித்து கொண்டு அங்கே பாகீரதியும் அலகானந்தாவும் சங்கமமாகி கங்கையாக ஓடக்கூடிய அந்த காட்சியையும் நாம் வீடியோவில் பார்த்து இன்புற்று எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டுமென பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.